ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சின்ன சேனல். ஸோ இனி நம்ம சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பில்லியனில் ஆர்டர் பண்ண ஒரு பட்டர்ஃப்ளை எலக்ட்ரிக் ஹீட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து 1500 வாட்ஸ். ஸோ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ஹீட் பண்ணி நீங்கள் டேப்லெட் போடுறதுக்கோ இல்லை குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வந்து நான் ஆர்டர் பண்ணேன் ஃப்ளிப்கார்ட்டில், ஸோ பிக் பில்லியன் செல்ல. அதர்வைஸ் வந்து இந்த மாதிரி நார்மல் டேஸில் பார்த்திங்கன்னா 855 ரூபா அந்த ரேட்டில் இருக்குது. ஸோ நான் வந்து பிக் பில்லியன் செல் எப்போ வரும்னு எதிர்பார்த்துருந்தேன், ஸோ ஆர்டரும் போட்டுட்டேன். ஸோ வந்து கூடவே வந்து ஒரு கிஃப்ட்டு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்களா, இது இதோடைய கலருக்காகவே நான் வந்து இதை நான் ஆர்டர் போட்டேன். ஸோ இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம், எவ்வளோ குயிக்காக வந்து ஹீட் ஆகுது அண்ட் தென் எவ்வளோ குயிக்காக வந்து இது வந்து பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, பிக் பில்லியன் நீங்கள் பாருங்கள், ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கினேன். ஸோ இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். பில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவில் இது வந்து தெரியாமல் கிழிஞ்சிருச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, இதோடய ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, தெரியுதுங்களா? 664. ஸோ 664 ரூபாய்க்கு எனக்கு ஃபெஸ்டிவல் பேக்கு, சாரி பிக் பில்லியன் டேஸில் எனக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டில் ப்ளஸ் இந்த ஹீட்டர் கெட்டில் வந்து கிடச்சிது. ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ளாஸ்க்கு, ஃப்ளாஸ்க் மட்டும் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹீட்டிங் பிளேட்டு. ஸோ இங்கே பாருங்கள், கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் 5 ஆம்ஸ் கார்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, பிராண்டு பட்டர்ஃப்ளை. பார்த்துக்கோங்க, பேக்கில் வந்து 3 கிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பட்டர்ஃப்ளை வாட்டர் பாட்டிலு. ஸோ ரொம்பவே பார்க்குற ஒரு லுக் அண்ட் சைனி அண்ட் கிளாஸிக்காக இருக்குது. ஸோ ரெட் கலரு ஆவசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் கெட்டலு. ஸோ இங்கே பார்த்துங்க, இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் பவர் ஆன் பண்ணிங்கன்னா இது இண்டிகேட்டர் எரியும். ஸோ இங்கே வந்து தான் இதிலிருந்து தான் உங்களுக்கு வந்து சார்ஜ், சாரி ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி நம்ம கெட்டில் வந்து ஹீட் ஆகி நம்ம உள்ளே போகிற இங்கே பாரு, இது ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். பார்த்திங்களா, ப்ரெஸ் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். ஸோ கெட்டில் மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளக்கில் சருகிறோம், ஹீட் பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறோம், டீ போடுறோம், காஃபி குடிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். இந்த இடத்துல தண்ணி போடாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது வந்து நம்ம ஹீட்டர் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதிலே நான் வந்து 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ 1.5 லிட்டர் தண்ணியை வந்து நான் வந்து இந்த கெட்டிலில் ஊற்றிட்டு எவ்வளோ நேரம் வந்து இது ஹீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது பாயில் ஆகிறதுக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது இதிலே ஹீட் பண்ணி இந்த 2 ப்ராடக்ட்டையும் கழுவிடலாம் நல்ல சுடு தண்ணியில். ஸோ தண்ணி ஊற்றிட்டோமா, ஸோ ஃப்ளாஸ்க் வந்து மூடும்போது இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி முடிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம கெட்டில் வந்து இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க, இங்கே கீழே வந்து கம்மிடா ஓத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் அந்த இதில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சுவிட்ச் போடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இண்டிகேஷன் வந்து ஆன் ஆகலை. ஸோ சுவிட்ச் வந்து இங்கே நம்ம ஹேண்டிலில் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது சுவிட்சு. ஸோ மேலே அப்பர் போர்ஷன் வந்து இது ஆன் பொசிஷன். ஸோ இது வந்து ஆஃப் பொசிஷன். ஸோ ஆன் பண்ணலாம், இண்டிகேட்டர் லைட்டும் ஏறியும் பாருங்கள். ஸோ ஆன் பண்ணிட்டோம். ஸோ டைமிங் பார்த்துக்கலாம், இப்போ வந்து என்ன டைமிங்னு சொல்லிவிட்டு 4:20 ஆகுது டைமு. ஸோ இது வந்து ஹீட் ஆகிறதுக்கு என்ன, ஸோ இப்போ வந்து சவுண்டு கேட்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்பவே முடியல, ரொம்பவே இது வித்தியாசமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நேரம் இந்த 1.5 லிட்டர் பாட்டில் வந்து ஹீட் ஆக டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கெட்டில் வந்து ஆனில் இருக்குது. ஸோ இது மேலே ஷாக் அடிக்குதான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ எப்பவுமே நீங்கள் ஷாக் டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த சைடில் தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த சைடில் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு கரண்ட்டு இழுத்து பிடிச்சிக்கும். ஸோ எதுக்குள்ள இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் தான். ஸோ நம்மளுக்கு இது வந்து ஷாக் அடிக்கலை. ஸோ சவுண்டு பாருங்கள், ஒரு நிமிஷம் தான் ஆகுது. நான் போட்டேன் 420க்கு நான் போட்டேன், இப்போ 421.45 seconds வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா 1.5 நிமிஷம் தான் ஆகுது. சவுண்ட் வந்து பயங்கரமாக வந்து உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் எப்படி நினைக்கிறேன். ஸோ உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், எவாப்ரேட் ஆகிட்டு இது வழியாக நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் வந்து தெரியுது பாருங்கள். ஸோ தெரியலன்னா நான் உள்ளே வந்து ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, போட்டு ஒரே ஒரு செகண்டு சாரி 1.5 நிமிஷத்தில் வந்து எவாப்ரேட்டர் பாயில் ஆகிட்டு எவாப்ரேட் ஆகிடுச்சி. ஸோ ரொம்ப நம்ம கேஸில் வச்சா கூட இவ்வளோ குயிக்காக வந்து ஹீட் ஆகியிருக்காது. ஸோ நீங்களே பாருங்கள், சவுண்ட் கேட்குதுங்களா? ஓகே, நம்ம கெட்டில் வந்து இப்போதைக்கு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸு, போட்டு வந்து 1.5 நிமிஷம் கிட்டத்தட்ட 2 நிமிஷத்தில் வந்து 1.5 லிட்டர் தண்ணி வந்து நம்மளுக்கு பாயில் ஆகிடுச்சி. ஸோ உங்களுக்கு வந்து அந்த எவாப்ரேஷன் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து இதிலே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுத்தையும் ஒரே டைமிங்கில். ஸோ 1.5 லிட்டர் தண்ணி ஒரே 2 மினிட்ஸில் வந்து பாயில் ஆகிடுச்சி. ஸோ அப்பா சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும். எவாப்ரேட் காமிங்க. நம்ம நண்பர் வந்து இப்போ ஆவியை போட்டோ பிடிக்கிறாராம், அதாவது இவர் பேய் பிடிக்கிறவர், அதனால ஆவியை போட்டோ பிடிக்கிறார். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு சூடாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டும் இதை பார்த்ததும் நானும் வச்சா மிஸ் பண்ணிட்டேன், பிக் பில்லியனில் ஆர்டர் போட்டிருந்தா இருக்கும், 650K நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாப்புல. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பிக் பில்லியனில் கண்டிப்பாக விட மாட்டார். ஸோ நீங்களும் அந்த 650க்கு கீழே வந்து உங்களுக்கும் கிடச்சதுன்னா அதை பிக் பில்லியன்னா நினச்சி நீங்களும் ஆர்டர் போட்டுருங்க. ஸோ என்னுடைய ரேட்டிங் பார்த்திங்கன்னா இது இப்போதைக்கு எனக்கு 5 ஸ்டார் இதோடைய ரேட்டிங் கொடுப்பேன். ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ இது வாட்டர் பாட்டிலும் சூப்பராக இருக்குது, அண்ட் தென் ஹீட்டிங் பர்ஃபார்மன்ஸும் சும்மா அது என்ஹான்சிங்காக இருக்குது. ஸோ கூட வந்து கெட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக் லுக், அண்ட் தென் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஸோ பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், அண்ட் தென் பெல் பட்டன் எல்லாத்தையும் அமைக்க விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனல் சின்ன சேனலாகிறது பெரிய சேனலாக ஹிட் ஆகிட்டு அடுத்து நம்ம பெரிய பெரிய ரிவ்யூவெலாம் நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ see you guys, see you in next video. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ தேங்க்யூ, டாடா, பை பை, பை குமரன்.